தமிழ் டெக் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் மார்க்கி டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, லேசர் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, மேஜிக் ஒன் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, மூவ் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த டூல்ஸில் சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த லேசர் டூல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, லேசர் டூல் இப்படி கட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இந்த லேசர் டூல் எடுத்துகிட்டு நான் இப்படி கட் பண்ணிகிட்டே வரேன், இப்படி மைன் ஓட்டு அப்படி கட் பண்ணிகிட்டே வரேன்னு சொல்லுவேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டே வரேன். எனக்கு இந்த இடத்துல வரும்போது எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிடும். நான் இப்போ என்ன செய்யணும், கையை எடுக்கணும். எடுத்தேன்னா என்ன ஆகணும், இப்படி செலக்ட் ஆகும், அவ்வளோதான். இதுக்கு ஃபுல்லாக நமக்கு இன்னும் செலக்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே செலக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ இந்த லேசர் டூலை நான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இதை அப்படி செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல கையை விடணும். நான் இப்போ பாருங்கள், ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை எடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல லேசர் டூலோட நெக்ஸ்ட் டூல் எனேபிள் ஆகி நிற்கும். ஆக்சுவலாக ஆல்ட் கீயை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு போயிருக்கேன், ஆல்ட் கீயை வந்து நான் கையில் எடுக்கலை. ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோடய ரைட் ஹேண்டை நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் கிளிக் பண்ணலாம். இப்படி கிளிக் பண்ணி இந்த நெக்ஸ்ட் மார்க்கி டூல் இருந்தது பார்த்திங்களா, அந்த லேசர் டூல் மாதிரி நான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். மறுபடியும் எனக்கு கிளிக் பண்ணணும் அப்படின்னா, நான் என்னுடைய பழைய லேசர் டூல் வேணால் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு எப்படி கிளிக் பண்ணிட்டே வரேன், எனக்கு தேவையான இடத்துல விடுறேன், ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல மறுபடியும் லேசர் டூல் நார்மலாக வேணும் அப்படின்னா, அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டே நான் ஆல்ட் கீயிலேருந்து என்னோடய ஹேண்டை எடுத்துட்றேன். நார்மலாக நான் பாட்டில் வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஒர்க்கு. இந்த மாதிரி நான் லேசர் டூல்லேருந்து கையை எடுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துக்கு நான் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ட்ரிக்கு அதுதான். ஸோ நம்ம ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை விட்டோம்னா நமக்கு அது அப்படியே தான் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது இதில் ஒரு ட்ரிக். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் செலெக்ஷன் டூல் இருக்குது. ஸோ இந்த செலெக்ஷன் டூலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுல இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் டி, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட்கட்டை எனேபிள் ஆகும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய சைஸை ரிடியூஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஆனால் இதில் சில ட்ரிக்ஸ் இருக்குது. சில கீயை ப்ரெஸ் பண்ணி பண்ணோன்னா என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்பாங்க. இப்போ நார்மலாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் இந்த கார்னரில் கிளிக் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணுறேன் சைஸ். அதெல்லாம் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? அதனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் மாறுது, ஹைட்டு வித்து எல்லாமே மாற்ற முடியுது. நம்மளால் இப்போ மாறி மாறி போகும். ஸோ எனக்கு வந்து இது பார்த்திங்கன்னா, எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு இமேஜ் மாறிச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு அக்யூரட்டாக நானாகவே இமேஜின் பண்ணி கொண்டு வந்து நான் இதில் மாற்ற வேண்டியது இருக்குது. இதை நான் அடிஷ்னலாக அடுத்த ஒரு ஆப்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நான் இப்போ கீயை ப்ரெஸ் பண்ணி மாற்றிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி மாறிக்கிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மாற்றும்போது அந்த இடத்த விட்டு மாறல, ஆட்டோமேட்டிக்காக இப்படி மாறிட்டுருக்கேன். ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணுறேன் பாருங்கள். டாப்லேருந்து பண்ணியிருக்கேன், இந்த லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரியும் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்து ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணுறோம். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணும்போது பாருங்கள், அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறவே இல்லை, அக்யூரட்டாக வருது. நான் எப்படி மாற்றினாலும் சரி எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறலை. ஆனால் ஒரு டாப்லேருந்து பண்ணோன்னா பாட்டத்தை நோக்கி எனக்கு போயிட்டுருக்கு. சரிங்களா? இது வருது. அடுத்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். இதுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணால் எப்படி வரும்னு பார்த்தீங்களா? ஸோ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணால் இந்த மாதிரி வரும். இந்த இதிலேருந்து பண்ணிங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஏரியாவில் வந்து அப்படியே மாறிக்கும். ஸோ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணோன்னா இப்படியெல்லாம் உங்களால் மாற்றிக்க முடியும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது
உங்களால் அதனுடைய வியூவை. ஆனால் இந்த ரைட் சைடில் அப்படியே இருக்கும், நீங்கள் எந்த இடத்துல கிளிக் பண்ணீங்களோ அந்த இடத்துல இருக்கிறத மட்டும் உங்களால் மாற்றிக்க முடியும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்துட்டோம், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்துட்டோம். இப்போ ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட் மூணையும் ப்ரெஸ் பண்ணி பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணால் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து சேஞ்ச் ஆகுது, எது எது மேலே செஞ்சிங்கன்னா மேலேருந்து இப்படி மாறும். சரிங்களா, இது வந்து ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது வரும். ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் மட்டும் ப்ரெஸ் பண்ணி பண்ணி பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சென்டரில் சேஞ்ச் இருக்காமல், சென்டரில் இருந்துக்கிட்டு அந்த அஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் இல்லாமல் கரெக்டாக வருது. இதே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பண்ணோம்னா என்ன நடந்திருக்கும்னா, இந்த இடத்துல கீழே பாட்டமில் அப்படியே இருக்கும், மேலேருந்து ஒரே மாதிரி வரும். இப்போ எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் அப்படியே இருக்குது, ஆனால் அதே மாதிரி அஸ்பெக்ட் ரேஷியோவும் நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோ டிக்ரீஸ் ஆகிறதோ அதெல்லாம் இருக்குது. சரிங்களா, இது எனக்கு ஓகே அப்படின்னா ஃபைனலாக இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்ட்ரை ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிரும் அந்த இடத்துல. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு டாப்லேருந்து கிளிக் பண்ணி கீழே வருவோம், அந்த மாதிரி தான் நம்மளால் பண்ணுவோம். இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பண்ணுறது, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பண்ணுறது, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி பண்ணுறது, கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் சேர்த்து பண்ணுறது, ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் சேர்த்து பண்ணுறது, மூணு டூலையும் சேர்த்து நீங்கள் மூணு கீயையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸை யூட்டிலைஸ் பண்ணுறது, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு புது விதமான ஒரு வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு இந்த ஃபோட்டோஷாப்பில் இவ்வளோ பண்ணலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் இன்னும் நிறைய இருக்குது, நம்ம ஒரு ஆரம்ப லெவலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய போகலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸையும் சேர்த்து நம்ம கற்றுக்கிட்டே வருவோம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.